ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் சூரிய ரவிச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் சூரிய டாக்கிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலோசஃபர், ஒரு மேத்தமேட்டிஷியன், அப்புறம் வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ராலஜியில் வந்துட்டு சிறந்து விளங்கிய ஒரு மா மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜீரோவை கண்டுபிடிச்ச ஹீரோவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும் அண்டு எக்கனாமிக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நம்ம இந்தியாவும் சரி உலகமும் சரி இந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அடி வித்திட்டவரே முதலாம் ஆரியபட்டா தான். நம்ம ஆரியபட்டாவை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5ஆம் நூற்றாண்டில் 476ஆம் ஆண்டு குஷ்மபூரா அப்படின்ற இடத்துல, பாட்டாளிபுத்திரம் அப்படின்ற நகரத்தில் வந்துட்டு நம்ம ஆரியபட்டா பிறக்கிறாரு. காலத்தால் மருவி இப்போ வந்து நம்ம பாட்னான்னு அழைக்கிறோம் இல்லையா, பீகாரோட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாட்னா அப்படின்ற நகரத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. அப்போது வந்து அதை பாட்டாளிபுத்திரம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் மகத பேரரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மகத பேரரசோட தலைநகரமாக விளங்கினது தான் பாட்டாளிபுத்திரம். பிற்காலத்தில் வந்துட்டு அவரோட ஹையர் எஜுகேஷனுக்காக நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அவரோட ஹையர் எஜுகேஷனை படிக்கிறாரு. ஸோ அதே யூனிவர்சிட்டியில் மகத பேரரசோட ஆதரவு வானியல்லையும் கணிதத்திலையுமே வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா லேட்டராக வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரை வந்துட்டு மகத பேரரசோட ஆதரவோட நியமிக்கிறாரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாரேக்கணா அப்படின்ற இடத்துல தான் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை வந்துட்டு அந்த சென்டரை வந்துட்டு நிறுவுறாரு. ஸோ அந்த சென்டரில் தான் இப்போது நம்ம இயல்பாக நம்மளோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா விஷயத்தையுமே அந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கப்படுது. லேட்டராக இவரோட ஆற்றலை பாராட்டும் வகையில், அதே மாதிரி இவரோட அறிவையும் போற்றும் வகையில் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை குருவாக நாலந்தா யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறமா லேட்டராக ஒரு 2 நூல்களை எழுதுகிறார். ஆரிய சித்தாந்தம், அப்புறம் வந்துட்டு ஆரியபட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல்கள் எழுதுறாரு. அந்த 2 நூல்கள் தான் இப்போ வரைக்கும் உலக அளவில் நம்ம பேசப்படக்கூடிய அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஜீரோஸாக இருக்கட்டும், பையோட வேல்யூவாக இருக்கட்டும், எல்லா விஷயமும், அல்ஜீப்ரா, டிக்னாமெட்ரி, சந்திரகிரகணம், சூரியகிரகணம், கோள்கள் எல்லாத்த பற்றின ஒரு தெளிவான விளக்க உரையை அந்த 2 புத்தகத்திலையுமே கொடுத்துருக்கிறார். ஆரியபட்டியம் அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 121 செய்யுள் எழுதியிருக்கிறாரு. அதை 4 பாகங்களாக பிரித்து எழுதியிருக்கிறாரு. அந்த 121 செயலுமே முழுக்க முழுக்க செய்யுள், இலக்கணம், இலக்கியம் சார்ந்த நூல்களாக தான் இருந்திருக்கு. அது முழுக்க முழுக்க அது 4 பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிடிகப்பதம், காலக்கிரிய பதம், கோலப்பதம், கணிதப்பதம், இந்த மாதிரி 4 பதமாக பிரித்து அந்த புக்கை எழுதியிருக்கிறார். அது என்னென்னா, அஸ்ட்ரானமியை குறிக்கிறது ஒரு சில புக்கு, மேத்தமேட்டிக்ஸை வந்து சில புக்கு குறிக்குது, நேரத்தை சில புக்கு குறிக்குது, அதே மாதிரி பிளானட்ஸை சில புக்கு குறிக்குது. ஸோ இந்த மாதிரி டெரைவ் பண்ணி அந்த புக்கை எழுதியிருக்கிறார். இப்போது யூஸ் பண்ணக்கூடிய மெடிசனாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு மேக்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு சின்ன கால்குலேஷனாக இருக்கட்டும், கால்குலேட்டராக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், டக்கு டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் கால்குலேட்டரே இல்லாமல், எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல், முழுக்க முழுக்க தன்னோட நுண்ணறிவை மட்டும் பயன்படுத்தி இவ்வளோ பெரிய ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சைஃபர் அப்படின்ற ஒரு வேல்யூவுமே கண்டுபிடிச்சிருக்காரு. சைஃபர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆல் எவ்ரி திங். சைஃபர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வரைக்குமே நம்ம ஒரு பணமாக இருக்கட்டும், பணத்தில் சைஃபர்ன்ற ஒரு வேல்யூவை கொண்டு வரலன்னா என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசில் எல்லாருக்குமே மேக்ஸ் அப்படின்னாலே ஒரு டென்ஷன் இருந்திருக்கும். நம்ம அந்த புக்கெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஃபார்முலாலாம் பார்க்கும்போது, யாரா இதை கண்டுபிடிச்சா, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வையேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. நானுமே அப்படி தான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட மனுஷனை தான் நம்ம அவ்வளோ திட்டியிருக்கிறோம். ஸோ அவர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு மேக்ஸுக்காக, தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை வந்துட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அல்ஜிப்ரால, டிக்னோமெட்ரியில் கொசைன் சைனோட வேல்யூ, அதே மாதிரி நம்ம டயாமீட்டர், சர்க்கிளோட டயாமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபார்முலாவில் பை யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதோட வேல்யூமே 3.146 அப்படின்றதையுமே டெரைவ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், அது விகித முறை எண், இரேஷனல் நம்பர் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன்ஸ், கியூப், சம்மேஷன் ஆஃப் ஸ்கொயர் கியூப்ஸ், ஸோ அதோட ஈக்குவேஷன்ஸையுமே டெரைவ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாரு. ஆஸ்ட்ரோனமியில் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாலும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வானம் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, பூமி நிலையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆரியபட்டா சொன்னார், பூமி தான் தன்னைத்தானே சுற்றிட்டு வானம் நிலையாக தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றி வந்துச்சுன்னா ஒரு நாள், அதாவது கரெக்டாக 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.1 செகண்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். அது எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, சூரியன் உதயமாகிற டைம், அதே மாதிரி அது அஸ்தமனமாகிற டைம், ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணி அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டைமை கால்குலேட் பண்ணி அதை அந்த டைமை சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா பூமி தன்னைத்தானே சுற்றுறது மட்டும் இல்லாமல் சூரியனையும் சுற்றி வருது. அந்த மாதிரி சூரியனை ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துச்சுன்னா
கிட்டத்தட்ட அது ஒரு வருடம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த ஒரு வருடத்தில் எத்தனை நாள் இருக்கும்னா 365 நாள், 6 மணி நேரம் 12 நிமிஷம் 30 செகண்ட். கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா அந்த சயின்டிஸ்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சதுலேயும் இவர் சொன்னதுலேயுமே இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 3 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் தான். எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சாருன்னு இப்போ வரைக்கும் அதை யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக்கிங்காகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிளானட்ஸோட ஷேப் எல்லாமே ரவுண்ட் ஷேப் அப்படின்றதையுமே அவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாரு. பிளானட்ஸ்க்கும் எர்த்துக்கும் மற்ற பிளானட்ஸ்க்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையுமே அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஒரு கோளுக்கும் இருக்கக்கூடிய வெப்பநிலை, ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. வானியலில் பல சாதனைகளை நிகழ்த்தி இவர் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்கிறார். அதாவது சந்திர கிரகணம் அப்படின்னா சூரியன், பூமி, நிலா. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை பூமி நிலா மேலே பட விடாமல் தடுத்து நிப்பாட்டுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து சந்திர கிரகணம். இது நம்மளில் பாதி பேத்துக்கு தெரியும். அதே மாதிரி சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை நிலா தடுத்து பூமி மேலே பட விடாமல் பண்ணும். அதாவது சூரியன், நிலா, பூமி, சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி தடுக்குது பார்த்திங்களா, இது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கிடையாது, ஸ்பேஸ்க்கு போகக்கூடிய எந்த ஒரு ராக்கெட் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி அதை சொல்லியிருக்கிறாருன்னு தெரில. ஸோ அதே மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து இந்த கோள்கள்லாம் எவ்வளோ தொலைவில் இருக்குது, நம்ம பூமி எவ்வளோ தொலைவில் இருக்குது, அதே மாதிரி ஆர்டர் எப்படி சொல்லியிருக்கோம், மெர்க்யூரி, வீனஸ், எர்த்து இந்த வரிசையுமே, கோள்களோட வரிசையுமே தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பஞ்சாங்கம், நம்ம எல்லாருமே தெரியும், நம்ம தமிழ் கேலண்டர், ஹிந்து கேலண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்து தான் நம்ம இந்த கேலண்டர்ஸை ரெடி பண்ணுறோம். நீங்கள் பிறந்த வருஷமாக இருக்கட்டும், நான் பிறந்த வருஷமாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு ஜோசியர் கிட்டே போயிட்டு நம்மளோட கால நட்சத்திரம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்ப்பாங்க, பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நம்மளோட ஜோசியமே அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்மளோட காலம் எந்த இதில் பிறந்தோம் அப்படின்றது தெரியாமல் அவங்களால சொல்ல முடியாது. அந்த விஷயத்தையுமே அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வச்சு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஜலாலி கேலண்டர் அப்படின்ற ஒரு கேலண்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 1773 இந்த கேலண்டர் வந்து கண்டுபிடிக்கப்படுது. உமர் கயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன், அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு தான். அவரோட தலைமையில் அந்த குழு வந்துட்டு இந்த கேலண்டரை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேலண்டர் ஸ்டில் யூஸ் இன் ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான். இப்போ வரைக்குமே ஆப்கானிஸ்தான்லையும் ஈரான்லையும் அந்த கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 550 தன்னோட 70வது வயசில் ஆரியபட்டா வந்துட்டு இறந்து போயிடுறாரு. நம்ம இந்தியாவில் தான் இறந்து போனார், ஆனால் எங்கே இறந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சரிவர சொல்லலை. ஸோ அதுக்கப்புறமா இவரோட ஆற்றலையும் இவரோட ஆற்றலையும் இவரோட அறிவையுமே போற்றும் வகையில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவரை ஆனர் பண்ணியிருக்கு. எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு விண்ணில் லான்ச் பண்ண சேட்டிலைட் ராக்கெட்டில் ஆரியபட்டா சேட்டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணி ஒரு சேட்டிலைட்டை வானத்தில் விண்ணில் வந்துட்டு ஏவியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2010 பீகாரில் பாட்னாவில் ஆரியபட்டா நாலேஜ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியுமே அவர் பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா 2 ரூபி நோட், அந்த 2 ரூபி நோட் பின்னாடி அந்த ஆரியபட்டா சேட்டிலைட்டையுமே வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஹானரிங் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவருக்காக. அதே மாதிரி அவரும் அவ்வளோ விஷயங்களை நம்ம இந்தியாவுக்காக மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே கொடுத்துருக்கிறார். இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண அந்த பைனரி டிஜிட்டாக இருக்கட்டும், பைனரி டிஜிட்லாம் வந்துட்டு 0s and 1s தான், எல்லாமே பைனரி டிஜிட். நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிப்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பைனரி டிஜிட் இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அடி வித்திட்டவரே வந்துட்டு நம்ம ஆரியபட்டா தான். இவ்வளோ பெரிய மாமேதை பிறந்த ஊரான பீகார் பாட்னாவில் இப்போது இருக்கக்கூடிய கல்வி லிட்ரஸி, ஐ மீன் ஸ்கூல் எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் பார்த்திங்கன்னா 6.80. அதாவது மற்ற மாநிலங்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் வேல்யூ தான் பீகாரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வே ரேட்டிங்ஸ் அதெல்லாமே. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப வருத்தம் அளிக்குது. இவ்வளோ பெரிய மாமேதை பிறந்த ஊரில் இவ்வளோ கம்மியான லிட்ரஸி ரேட் இருக்கிறது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. அது ஃப்யூச்சரில் இன்னும் போக போக அது எல்லாமே சரியாயிடும்னு நம்புகிறேன். நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கிறேன். இந்தியா ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கல்வி தரத்தில் இன்னும் 100 மடங்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாதவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் தான் என்னை வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போட வைக்கும். அண்ட் நான் பண்ண தப்பையுமே இந்த கமெண்ட்டை சுட்டி காட்டுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட அடுத்த லெவல் ஆஃப் எனர்ஜி, என்னை ரொம்பவே பூஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை என்னை சீக்கிரமாக போட வைக்கும். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. Bye.